பார்க்கும்போது நம்ம பட்டாவில் உள்ள நிலத்துடைய அளவு பார்த்தீங்க, பெரும்பாலும் எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்டேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம ஏக்கர்லேயோ இல்லை சென்ட்லேயோ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோஸை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா டைரெக்டாக போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த சிட்டா வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் இது வரைக்கும் நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நஞ்சை புஞ்சைன்னு போட்டிருக்காங்களா, நஞ்சை புஞ்சைங்கிற விவசாய நிலங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் ஆன்லைனில் பட்டா சிட்டா எடுக்க முடியும். மற்ற வீட்டு மனைக்கோ இல்லை சாத காலி நிலங்களுக்கோ வந்து இது வரைக்கும் தமிழக அரசு வந்து ஆன்லைனில் ஏற்றலை. அதனால் வீட்டுடைய நீங்கள் விவரத்தெல்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. சரி, இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருந்தாலும் இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக நம்ம அதை பார்ப்போம். இதான் அந்த வெப்சைட்டு, வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோக்களை கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. நிலம் எங்கே இருக்கோ அந்த மாவட்டம், அதே மாதிரி இது வந்து நிலம் இருக்கிற கிராமமாக இல்லை நகரமான அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுங்க. இப்போது உங்களுடைய வட்டம் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்து கிராமம், கிராமங்கிறது வருவாய் கிராமம் நம்ம பஞ்சாயத்து இருக்குல்ல அது நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு பட்ட நம்பர் தெரிஞ்சால் இதை டிக் பண்ணுங்கள். பட்ட நம்பர் தெரியாது, புலையன் புலையனுங்கிறது சர்வே நம்பரு உறுப்பினர் தெரிஞ்சுன்னா நீங்கள் இதை டிக் பண்ணலாம். பெரும்பாலும் எல்லாருக்கும் பட்ட நம்பர் தெரிஞ்சிருக்கும், அதனால் கொடுத்து நான் இப்போ பட்ட நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ இந்த கட்டடத்தில் இருக்கிற ஹெல்த்துக்கள் இது வந்து அப்படியே இங்கே மேலே அடிச்சுக்குங்க. அவ்வளோதான், இப்போது சமர்ப்பி. இப்போ உங்கள் பட்டாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டுவாங்க வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சா பிரிண்டவுட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 0-33.00 அப்படின்ருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர்ஸில் தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஏக்கர்லேயோ இல்லை சென்ட்டு எத்தனை சென்ட், ஏன்னா பெரும்பாலும் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட் கணக்கில் தான் பேசுகிறாங்க, அதனால் எத்தனை சென்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னொரு பட்டா காட்டுற மாதிரிங்க, இது பார்த்தீங்கன்னா 0-3.50 தான் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா 33 இருக்குது, இதில் வந்து வெறும் 3.50 தான் இருக்குது. வேறு சில பெரிய நிலங்களாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு முதல்ல 1, 2, 3 அந்த மாதிரி வரும். இங்கே 0 இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0க்கு முன்னாடி 1 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இங்கே 1 வச்சுக்கலேன், இது வந்து 133 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது எடுத்துக்கணும். 0 வந்தால் விட்டுற வேண்டியது. இதே 2 இருந்துச்சு அப்படின்னா 233 அந்த மாதிரி எடுத்துக்கணும். எத்தனை இங்கே இருக்குதோ அது அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதையே நான் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை வந்து 0 இருக்குனால நீங்கள் 0 விட்டுட்டு 33 அப்படின்னு கொடுங்க. 33 இங்கே புள்ளி இருக்கனால 0 தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போது பெருக்கல், பெருக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2.47 இந்த இதை வந்து அப்படியே 2.47 நீங்கள் பெருக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய சென்ட். இந்த நிலத்துடைய மொத்த சென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 81.51 சென்ட், 81 சென்ட்டு சொச்சம் இருக்குது இந்த நிலத்தான் நிலம். 100 சென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஏக்கரு, இது 81 சென்ட்டு ஒரு ஏக்கருக்கும் கம்மியாக இருக்குது. சரி, அடுத்த ஒரு நிலம் காமிச்சோம்னா இங்கே இருக்குல்ல அதை பார்த்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா 0-3.50 இருக்குது, இதே அதே மெத்தடு தான் அழிச்சிருவோம். 3.50 கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த 0 எடுத்துக்கிறது 3.5 தான் எடுத்துக்கிறோம். சரி, நான் இப்போ வந்து பெருக்கல் 2.47 ஈஸி ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா 8 சென்ட்டு 8.5 சென்ட் இது 8.645 இருக்குது, 8 சென்ட்டும் உலகம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய நிலத்தை சென்ட்லேயும் சரி ஏக்கர்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஏற்கனவே இது ரெண்டு பார்த்துருவோம். இப்போ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்குது, இது வந்து 1 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இங்கே 0 தான் இருக்குது, பெரிய இடமா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே 1 இருக்கும், சில பேர் 2 இருக்கும். 1 இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் போட்டுருந்தான் 133 இதுதான் 0 இருக்கனால விட்டுற வேண்டியதான். இன்ட்டு 2.47 நீங்கள் ஈஸிக்கல் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 328 சென்ட் இருக்குது. 328 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வந்து 3 வந்து 3 ஏக்கரும் 28 சென்ட் இருக்குது. மொத்தம் 3 ஏக்கர் 28 சென்ட்.50 இந்த மாதிரி உங்களுடைய நிலத்தை வந்து ஈஸியாக நீங்கள் இது மூலமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து
ஒரு சென்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்னா 435 அடி சதுர அடி இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு சென்ட்டு 100 சென்ட் வந்து ஒரு ஏக்கர் அவ்வளோதான் மூலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.